குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸில் யூஸிங் ரோ எக்கலன் ஃபார்ம். அப்படின்னா ரோ எக்கலன் ஃபார்ம் பண்ணி எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது பேர் என்னது, ரோ 1, ரோ 2, ரோ 3. சரிங்களா, இந்த ரோ 1ல ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும், அப்படி இல்லைனா 1 கொண்டு வரணும். ஸோ 1 எல்லாம் வேறு என்ன சார் இருக்கலாம் அப்படின்னா எனி நான் ஜீரோ நம்பர் இருக்கலாம். என்ன இருக்கலாம், எனி நான் ஜீரோ நம்பர் இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், அப்படி இருந்தால் ஒர்க் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா, அதனால் நான் ஜீரோ நம்பர்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ மட்டும் வரக்கூடாது. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ். செகண்ட் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு நம்ம ஜீரோ இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனா ஜீரோ நம்பர் ஃபார்ம் ஜீரோ வரணும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோ இருக்கணும். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு எலிமெண்ட் என்ன இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். இப்படி இருந்ததுனால தான் என்ன அப்படின்னா என்ன பண்ணோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்ம் உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்கலன் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகேங்களா. இது ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னது, இங்கே 1 இருக்கலாம் அல்லது எனி நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கலாம். இங்கே என்ன இருக்கணும், ஜீரோ கண்டிப்பாக வரணும். தேர்ட் ரோல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜீரோ இருக்கணும், இங்கேயும் ஜீரோ இருக்கணும். இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ த்ரீ ஃபோர்த் ரோல் ஒன்று இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவோட அதுக்கு அடுத்த ரோ என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1-0 வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் இந்த ஆர்டரில் இருந்து. சரி, இப்படி இருக்கலாமா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலையும் 2-0 இருக்குது, தேர்ட் ரோலையும் 2-0 இருக்கணும்னா இப்படி இருக்கக்கூடாது. இட் இஸ் ஏ ராங் மெத்தட், இப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக இந்த இடத்துல நீ 0 ஆகிட்டீங்கன்னா அப்போ என்ன அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதாவது செகண்ட் ரோட ஒரு 0 அட்லீஸ்ட் இங்கே ஆகிடும், எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்படி இருந்தால் கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். என்ன எழுதியிருக்கேன், இங்கே 1 எழுதியிருக்கேன், இங்கே என்னென்ன இருக்கலாம், இங்கே 0, இங்கே 0, இங்கே எனி நம்பர் இருக்கலாம், இங்கே 3 மேனாக இருக்குது, 0 இருக்குது. இப்போ செகண்ட் ரோட தேர்ட் ரோவில் அட்லீஸ்ட் 1-0 வச்சு எப்படி இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது என்ன ஃபார்ம் தான், இது எக்கலன் ஃபார்ம் தான். சரிங்களா, சரி. இந்த மாதிரி இருக்கலாமா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கு பாருங்கள், அதே 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன், 1 இருக்குது, இங்கே எனி 4-0 எலமெண்ட்டு, என்னென்ன இருக்கலாம் பிரச்சனை இல்லை. பட் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 இருக்குது, தேர்ட் ரோ ஃபுல்லாக 0 இருக்குது. இப்படி இருக்கலாம். இட் இஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா கரெக்ட் மெத்தட். ஏன் சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எந்த நம்பருமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இட் இஸ் ஏ கரெக்ட் மெத்தட், இது எக்கலான் ஃபார்ம் தான், இது பிரச்சனை கிடையாது. சரிங்களா, சரி. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்ம எக்கலான் ஃபார்ம் ஃபார்ம் பண்ண அப்புறம் இந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ண அப்புறம் அந்த மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதை என்ன பண்ண போகிறோம், ரேங்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 1-1 தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 2 ரோ ஃபுல்லாக என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 0 ரோஸ்னால் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கும். நான் ஜீரோ ரோஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ரோவில் அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ எலிமெண்ட் இருந்தால் கூட போதும், அந்த ரோ என்ன ஆகிடும், நான் ஜீரோ ரோஸும் ஆகிடும். அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது ஒருவேளை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு ரேங்க் என்ன வரும் அப்படின்னா 2 வரும். ஏன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் இஸ் 2 வந்துடும். சரிங்களா, இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது இனிஷியலாக ஃபார்ம் பண்ண முடியல, இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு ரேங்க் எத்தனை வரும், 3 வரும். சரிங்களா, இந்த மாதிரி இருந்தால் ரேங்க் 3 அப்படின்னா ரோ ஆஃப் ஏ 3. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்னது, ரேங்க் 2, ரோ ஆஃப் ஏ இஸ் 2. இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு ரேங்க் என்னது, 1. சரிங்களா, நான் என்ன சொன்னேன், செகண்ட் ரோவோட அடுத்த ரோவில் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னோமோ அதுக்கு இன்னொரு சம்மர் எழுதி எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 3x4x3 மெத்தடில் இருக்குது. அப்படின்னா 4 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்து எப்படி என்ன வரும்னா இங்கே இனி 4-0 எலமெண்ட் இருக்கணும், அதுக்கு அடுத்த ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்கணும், இதுக்கு அடுத்த ரோவில் என்ன 2-0 இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்லேருந்து. இதுக்கு அடுத்த ரோவில் எத்தனை இருக்கணும் பார்த்திங்கன்னா இங்கே 0 வரணும், இங்கே 0, இங்கே 0. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரோவோட இந்த ரோவில் எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கும், இந்த ரோட இந்த ரோவில் என்ன இருக்கணும், எக்ஸ்ட்ரா வரும். இது வர ஒரு 5 ரோஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, இங்கே 0 வரும், இங்கே 0 வரும், இங்கே 0 வரும், இங்கே 0 வரும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ எப்படின்னா அடுத்த ரோவில் அட்லீஸ்ட் 1-0 எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்னது, எக்கலன் ஃபார்ம். இது பாருங்கள் ரைட் ஹேங் ட்ரையாங்கில் ஃபார்ம் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ் என்னது சைஸு 4x3, 4 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ். அதனால் அப்படி இருக்குது, கண்டிப்பாக 4 ரோஸ் 3 காலம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மினிமம் மேக்ஸிமம் 3 ரேங்க் வரும், மினிமம் 1 ரேங்க் வரும். சரிங்களா, இதுக்கு 4 ரேங்க் வராது. இதுதான் நமக்கு ரோ எக்கலன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது பேசிக் கான்செப்ட்டு, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. புரியலன்னா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாடல் உங்களுக்கு சம் ஒரு சம் சால்வ் பண்ணிக்கலாம்.